Hi friends, welcome to Devi or Kishan cooking channel. In this video, Maagi Masala Noodles vegetable pot புதிய டேஸ்ட்ல செஞ்சிருக்கேன். தேவையானது என்னென்னு பார்த்துருக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் மூணு கேரட்டு, பச்சை மிளகாய் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க, நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி, நாலஞ்சு பீன்ஸ் இதுதான். இது தக்காளி வந்து நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைனா விட்டுடலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் தக்காளி போட்டு ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன், அதை விட தக்காளி இல்லாமல் செஞ்சது தான் டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நூடுல்ஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதனுடைய மசாலாவையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வானலில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கட் பண்ணிருக்கிற வெங்காயத்தை ஆனியனை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதை கொஞ்சம் அதோட பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ஒரு 75% வதக்கணும், ரொம்ப சோப்பக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கணும். அதுவரை வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, போட்டு திருப்பியும் அதை ஒரு வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி போடாமல் இருந்தால் தான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் தக்காளி இல்லாமலும். அந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, அந்த மேகி மசாலா எல்லாமே இருக்கும் உப்பெல்லாம். அதனால் நம்ம இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். போட்டு எல்லா இடமும் வெஜிடபிள்ஸில் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு எல்லா இடமும் வதக்கிட்டோம். இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு வச்சிங்கன்னா 2.5 கப் போடுங்க. ரெண்டு நூடுல்ஸ்க்கு நான் ரெண்டு நூடுல்ஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். நீங்கள் 2.5 கப்பும் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஊற்றி மூடி வச்சிடலாம், அது நல்லா கொதிக்கட்டும். நான் மூடி வச்சுட்டேன், திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொதிக்குது. கொதிக்கிற டைமில் நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம். நூடுல்ஸ் அதில் பட்ட சூடாக இருக்கிறப்ப பட்டோடனே டக்குன்னு அது சாஃப்டாக வந்துடும். முழுசாகவும் போட்டு அப்படியே பண்ணுங்கள், இல்லை வந்து கொஞ்சம் உடச்சி உடச்சி போடுறேன். அது கொஞ்சம் சாஃப்டாக வர தண்ணியில் இது பண்ணுங்கள், நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நூடுல்ஸ் மசாலா 2 பாக்கெட்டுக்கு 2 இருக்கும், அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கலந்துடலாம். இதில் இது போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இது போட்டுருங்க. 2 பாக்கெட்டும் போட்டுட்டேன். போட்டு நல்லா கிளறிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை மார்னிங் டிஃபனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் இதை ரெடி பண்ணேன். அவ்வளோதான், சுவையான வெஜிடபிள்ஸ் மேகி மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். செம டேஸ்ட்டாக இருந்தது, நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது நூடுல்ஸு. வெஜிடபிள்ஸ் போடுறதால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு பசங்களுக்கு. சுவையான மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவி ஆர் கிருஷ்ணன் குக்கிங் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.